விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக உங்கள் வீடுகள் அண்டை உங்களுடைய நேரத்தில் இந்த வகுப்புகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை கவனித்து பார்த்து எழுதி தேவ வசனத்தினால் வளரும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உலகத்தில் சுமார் 200 நாடுகளில் மக்கள் இதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 9 கோடி தமிழர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த வேத பகுதியை அவர்களால் வாசிக்க முடியும். இந்த ஆன்லைன் வகுப்பில், அதாவது வான்வழி வகுப்பில், நீங்கள் ஒரு மாணவராக சேர்ந்து திட்டமிட்டு முறையாக ஒரு பட்டதாரி மாணவராக மாற முடியும். இன்றைக்கு 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் முதல் 13 வசனங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த அதிகாரத்தில் 2 விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு. அதாவது, தேவன் யார், தேவனுக்கு முன்பாக விக்கிரகங்கள் என்பது என்ன, ஹூ இஸ் காட் அண்ட் வாட் இஸ் ஐடல் அண்ட் ஐடலேட்ரி, இதை நம்ம விளங்கிக்கணும். நம்ம நாட்டில் கடவுள் யார், விக்கிரகம் யார் என்று வேறுபாடு இல்லாமல் நம்ம வாழ்கிறோம். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கடவுள் நம்மை விக்கிரக வழிபாடுகளுக்கும் சொரூப வழிபாடுகளுக்கும் நீங்களாக இருக்கும்படி இந்த பைபிள் நமக்கு கட்டளையிடுகிறது. அதாவது, தெர் இஸ் நோ ஐடல், தெர் இஸ் நோ இமேஜ், தேவன் ஒருவர் என்று போதிக்கிறது. ஆகவே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு, விக்கிரக வழிபாடுகளின் அந்த நிழல் நம்ம மேலே இருக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. இப்போது இந்தியா போன்ற ஒரு நாட்டில் தெருவுக்கு தெருவு கோவில்களும் வீட்டுக்கு வீடு பூஜை அறைகளும் இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம பிறந்ததுனால இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு கடுமையான விமர்சனமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை அறிந்த மக்கள், பைபிள் படி நடக்கிறவர்கள், விக்கிரகம் எது, விக்கிரக வழிபாடு எது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை நாம் உண்ணக்கூடாது என்ற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். உணவிலே எந்த பிழையும் கிடையாது. தெர் இஸ் நோ ராங் இன் த ஃபுட், பட் ஃபுட் ஆஃபர் டு ஐடல். அந்த உணவு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுனால விக்கிரகத்தின் மேல் உள்ள நம்முடைய கோபத்தை அந்த உணவின் மேலும் காட்டி நாம் அந்த உணவை சாப்பிடாமல் தேவனுக்கு முன்பாக வைராக்கியத்தை நாம் காண்பிக்க வேண்டும். வி மஸ்ட் ப்ரூவ் அவர் ஜெலஸ் டு அவர் காட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் ஐடல் அண்ட் ஐடல் ஆஃபர்ட் ஃபுட். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 6 வசனம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த வசனத்தை படித்து எப்படி நாம் புரிந்து கொள்வது? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 34 வசனத்தில், தேவனை பற்றிய அறிவு எல்லாரிடத்திலும் இல்லையே. எல்லாரும் கடவுளை பற்றி பேசுவார்கள், பைபிளை குறித்து வசனங்களை காண்பிப்பார்கள், ஆனால் அது சரியாக இருக்கிறதா என்று அவர்களுக்கு தெரியாது. தேவனை பற்றிய அறிவு தங்களுக்கு இருக்கிறது என்று இருமாப்பு கொண்டு குதிக்கிற மக்கள், துள்ளுகிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, இப்பொழுதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற இந்த கூகுள், இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் இந்த பைபிளில் எத்தனை வசனம் இருக்குது, அது மட்டும் இல்லை எத்தனை எழுத்து இருக்குன்றது கூட நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லிடுது. அது மாத்திரம் இல்லை, இந்த பைபிளில்
தேவன் என்ற வார்த்தை எத்தனை இடத்துல இருக்கு? அப்போ தேவன் என்ற வார்த்தையை நம்ம கவனித்து படிக்கணும். ஆரம்பம் முதலே தேவன் ஒருவர் என்று பேசப்பட்டாலும், ஃப்ரம் த பிகினிங் காட் வாஸ் ஸ்போக்கன் ஆஸ் ஒன், ஆனால் அவர் பன்மைத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார். காட் இஸ் அ ப்ளூரல் பர்சன், காட் இஸ் அ ப்ளூரல் பர்சன். தேவன் உலகத்தில் மனுஷனை உண்டாக்கும் போது சொல்கிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆதியாகமம் 1:26. இந்த இடத்துல தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது ஒருவராக, அதே நேரத்தில் பன்மைத்தன்மை உள்ளவராக, அவருடைய வார்த்தையை அவருக்கே கேட்கும்படியாக அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆக பைபிள் முழுவதும் நாம் படிக்கும் தேவன் ஒருவர் தான், ஆனால் அவர் பன்மைத்தன்மை உள்ளவர். அது எப்படி? அது எனக்கு தெரியாது. ஒரு பெரிய பாஸ்டர் மூச்சு இறைக்க காலையில் என்னிடத்தில் வந்தார். எனக்கு கடவுள் தரிசனம் கொடுத்தார் என்று சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு பிதாவை காண்பித்தார், குமாரனை காண்பித்தார், நான் அகமகிழ்ந்து போனேன், கடவுள் எனக்கு இந்த வெளிப்பாட்டை தந்தார் என்று சொன்னார். நான் என்ன சொல்வது அவருக்கு? ஏனென்றால் அவர் சொல்வது அவருடைய கனவு, அதற்கு சாட்சி யாரும் இல்லை. என்னுடைய கையில் இருப்பது வேத புத்தகம் மட்டுமே. இப்பொழுது நான் அந்த மனிதனிடத்தில் இதை தான் காண்பித்தேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 18:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தில் மனிதன் தேவனை எப்போதும் கண்டதில்லை என்று நாம் படிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கனவிலே கண்டதாக அடித்து குதித்து போதிக்கிறதுனால அது புத்திசாலித்தனமான செய்தி அல்ல. ஏனென்றால் இயேசு சொல்கிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. 1 யோவான் 4:12, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆகவே புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களில் தேவனை ஒரு காலம் ஒருபோதும் மனிதன் கண்டதில்லை. அப்போ தேவன் ஏன் காணப்படவில்லை? ஏனென்றால் தேவனுடைய தனித்தன்மை, அவர் ஆவியாக இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:25, தேவன் ஆவியாக இருக்கிறார். சின்ஸ் காட் இஸ் எ ஸ்பிரிட் பர்சன், எ ஃபிசிக்கல் மேன் வித் ஃபிசிக்கல் ஐ கேனாட் சி காட். ஆகவே வேத வசனத்தை கொண்டுதான் நாம் தேவனை தெரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தேவனை நாம் தெரிந்து கொள்வதற்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே தேவனுடைய மடியில் இருக்கிற ஒரு குழந்தையை போல, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்தின் மூலமாக தேவன் யார் என்பது நமக்கு வெளிப்பாடாக மாறுகிறது. இட் இஸ் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் ரிவீல்ஸ் காட். நமக்கு தேவனை அவர் தான் வெளிப்படுத்துகிறார். அப்போ உலகத்தில் யாருமே தேவனை கண்டதில்லை. அப்போ தேவனை குறித்து தம்மட்டும் அடிக்கவோ, விரல் விட்டு என்னவோ, எனக்கு தெரியும் என்று சொல்லவோ ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி அவன் சொன்னால் அவன் பிசாசின் மகனாக தான் இருப்பான். ஆகவே இந்த டிபேட்டுக்குள்ள, இந்த விவாதத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது. We know God by faith only. விசுவாசத்தினால் மட்டும்தான் நமக்கு தேவனை தெரியுமே தவிர, வேத வசனத்தை கொண்டுதான் நாம் தேவனை தெரிந்து கொண்டோமே தவிர, நம்முடைய அறிவினாலோ ஒரு படத்தினாலோ ஒரு ஆதரவினாலோ நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது நாம் பார்க்கிற ஒரு படத்தில் இருக்கிற ஒரு மனிதனைப் போல் இருக்கிறாரானா? இல்லை. 2 கொரிந்தியர் 5:16 பாருங்கள், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்போஸ்தலர்கள் இயேசுவை நேரில் பார்த்துருக்காங்க. அவர் பரமேறின பிறகு அவர் இப்படி தான் இருந்தார் என்று ஒரு அடையாளம், ஒரு படம் நமக்கு இல்லை. ஆகவே அதை நாம் விட்டுறணும்.
ஒரு தேவன் இந்த மூன்று தகுதிகளை உடையவராக இருக்கிறார். இதை தான் நம்ம வந்து பிரபலமாக பேசுகிற வார்த்தைகள் ஓம்னி பொட்டன்ட், அப்படின்னா ஆல் பவர்ஃபுல், சர்வ வல்லமை உள்ளவர். இரண்டாவது ஓம்னி பிரசன்ஸ், அப்படின்னா ஆல் பிரசன்ட், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறவர். மூன்றாவது ஓமினிசியன், அப்படின்னா ஆல் நோயிங், சர்வத்தையும் அறிந்தவர். அப்போ தேவனுக்கு இதான் இலக்கணம். மூன்று காரியங்களை இங்கே பார்த்தோம், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வத்தையும் அறிந்தவர். ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி பிரசன்ட், ஓம்னிசியன். இந்த மூன்று தகுதிகளும் இருந்தால் தான் அவர் தேவன் என்று அழைக்கப்படுவார். அப்போது இந்த மூன்று தகுதிகளும் இல்லாத ஒருவர் கடவுள் என்று அழைக்கப்பட முடியாது. நம்முடைய நாட்டில் 33 கோடி தேவர்கள் கடவுள்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் ஒரே நபருக்கு அதில் இந்த மூன்று காரியங்களும் இல்லை. அதாவது சர்வ வல்லமை உள்ளவராக இல்லை, சர்வ வியாபியாக இல்லை, சர்வத்தையும் அறிந்தவராக இல்லை. ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு அற்புதமான செய்தி ஒன்று இருக்குது, அது எங்கிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியல. அதாவது இங்கேயும் கூட படைப்பதற்காகவும் காப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் மூன்று கடவுள்கள் இருக்கிறதாக நம் நாட்டில் போதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று இங்கே போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மூன்று பேரும் தனித்தனியான ஆளுங்க, தனித்தனியான வாழ்க்கை உடையவங்க, குடும்ப வாழ்க்கை செய்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, அவர்கள் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள், அவர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பைபிளை படிக்கிற ஒரே தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார், சர்வத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது தேவன் ஒருவர் என்று ஆரம்பித்த இந்த புதிய ஏற்பாடு, அந்த தேவனுக்குள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று பேசப்பட்டிருக்கிறது. இதை விளங்கொள்வது மிகவும் கஷ்டம். ஆனால் கிறிஸ்தவத்தில் 2000 பிரிவுகள் மதமாக இருக்கிறது. அந்த பிரிவுகள் அனைத்திலும் ஆளு கோட்டுனு பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போது ஒரு திராவிட கட்சி எத்தனை திராவிடம் என்ற பெயரில் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மாதிரி தேவன் ஒருவரை குறித்து பேசி கொண்டிருந்த அந்த மக்கள் பிதா மட்டுமே, குமாரன் மட்டுமே, பரிசுத்தாவி மட்டுமே என்று மூன்று பெரிய பிரிவுகளாக மாறியிருக்கிறார்கள். ஃபாதர் ஒன்லி, சன் ஒன்லி, ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி. இந்த மூன்று வார்த்தைகளும் ஒன்லி ஒன்லின்னு புதிய ஏற்பாட்டில் நம்ம எங்கேயும் படிக்கல. பிதா மட்டுமே, குமாரன் மட்டுமே, பரிசுத்தாவி மட்டுமே என்று நாம் படிக்கல. ஆனால் தேவன் பிதாவாக இருக்கிறார், தேவன் குமாரனாக இருக்கிறார், தேவன் பரிசுத்தாவியாக இருக்கிறார் என்று தான் நாம் படிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், புதிய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி நடக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கூட தடுமாறி படுகுழியிலே விழுந்திருக்கிறதை பார்க்கிறேன். அதற்கு என்ன காரணம்னா கர்வம். அவர்கள் கர்வம் கொண்டு நாங்கள் போதிப்பது தான் சரி என்று அவர்கள் நிற்பதை நான் பார்க்கிறேன். அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் வேத வசனத்தை சலித்து ஒரு ஒரு எழுத்துகளாக நாம் எடுத்தால் கூட தேவன் ஒருவர் என்ற அந்த போதனையிலிருந்து விலகவே முடியாது. ஆனால் அந்த தேவன் தம்மை பிதா, குமாரன், ஆவி என்று ஏன் பேசுகிறார்? ஏனென்றால் ஆரம்பம் முதலே தேவன் பன்மைத்தன்மை உள்ளவராக ஏலோஹிம் என்று அறியப்பட்டிருக்கிறார். God is a plural personality. ஆகவே தேவன் ஒருவராக இருந்தாலும் மூவராக செயல்படுகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அதாவது இப்படி நம்ம சொல்லலாம், மூவர் ஒருமை, மூவராகிய ஒருவர் என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். ஒருவர் ஆனால் மூவராக இருக்கிறார். இந்த கருத்து தேவனை நான் நேரில் பார்த்ததில்லை, பைபிள் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். நேரில் பார்த்தேன்னு சொல்கிற ஆள்
எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிற இந்த பண்டிதர்கள், இந்த வேத வசனத்தை தவறாக கையாளுகிறவர்கள், தேவ பயமற்றவர்கள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் வேத வசனத்தை மட்டும் படித்து பார்க்கிறேன். புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துலும் பிதா மட்டுமே, குமாரன் மட்டுமே, பரிசுத்தாவி மட்டுமே என்றெல்லாம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் பிதாவாக இருக்கிறார், தேவன் குமாரனாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வசனங்களில் இருக்கிறது. மத்தேயு 28:19 இயேசு பிரதான கட்டளையை கொடுக்கும்போது ஞானஸ்தானத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவிலே என்று சொல்கிறார். 2 பேதுரு 2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறதுனாலும் இரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்போது பிதா வந்து திட்டமிடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சுத்தம் பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் தமது இரத்தத்தினால் கழுவுகிறார். காட் த ஃபாதர் பிளான்ஸ், காட் த ஹோலி ஸ்பிரிட் சாங்டிஃபைஸ், காட் த சன் சேவ்ஸ் அஸ். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 13:14 சபையானது ஆசீர்வாதங்களை கூறும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் 1, தேவனுடைய அன்பும் 2, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் 3, உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆகவே மத்தேயு 28:19, 1 பேதுரு 1:22, 2 கொரிந்தியர் 13:14 ஒருவராகிய தேவன் மூவராக செயல்படுகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. God is one, but he works in 3 different persons. 3 வித்தியாசப்பட்ட நபராக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஒன்றை நாம் விளங்கிக்கொள்ளணும், பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்தாவி அல்ல, பரிசுத்தாவி குமாரன் அல்ல, குமாரன் பிதா அல்ல. Father is not son, son is not the Holy Spirit. They are 3 different distinguished personalities. பிதா தன்னுடைய பணியை மட்டும் செய்கிறார், குமாரன் தன்னுடைய பணியை மட்டும் செய்கிறார், பரிசுத்தாவியானவர் தன்னுடைய பணி மட்டும் செய்கிறார். அந்த மூவரும் தனித்தனி நபராக இருந்தாலும் ஒருவராகிய தேவனுக்குள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஈச் ஒன் டிஃப்ரெண்ட் அண்ட் டிஸ்டிங்கிஷ்ட் இன் தர் ஒர்க், எட் தே ஆர் ஒன் இன் காட், இவ்வளவுதான். இப்போ இந்த கருத்தை மீறி போகவோ தாண்டி போகவோ, அதற்கு இன்னொரு கதை சொல்லவோ, அல்லது புத்திசாலித்தனத்தை காட்டவோ, ஒரு அவமரியாதை செய்யவோ, நான் ஒரு அறிவாளி என்று நிற்கவோ என்னால் முடியாது. ஏனென்றால் நான் தேவனை பார்த்ததில்லை. அவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார், வசனத்திலே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், அவ்வளவுதான். சின்ஸ் காட் ஹேஸ் ரிவீல்ட் ஹிம் செல்ஃப் இன் த பைபிள், வி ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹாவ் ஃபெய்த் இன் ஹிம். அதனால்தான் எபிரேயர் 11:6 படிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். ஸோ பை ஃபெய்த் ஒன்லி வி நோ காட். விசுவாசத்தினால் மட்டும்தான் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் கடவுள் இல்லை. ஆகவே தான் நம்ம இங்கே நாட்டில் பார்க்குற மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற இந்த கருத்துக்களைப் போல பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று நாம் போதிப்பது கிடையாது. தேவன் ஒருவராயிருந்து மூவராக செயல்படுகிறார், அவ்வளோதான். பிதாவினிடத்தில் இந்த ஆல் பவர்ஃபுல், ஆல் ப்ரெசன்ட், ஆல் நோயிங், இந்த 3 கருத்துகளும் இருக்கிறது. பிதாவானவர் சர்வ வல்லவரும், சர்வ வியாபியும், சர்வத்தையும் அறிந்தவராக இருக்கிறார், அப்படி வசனங்கள் இருக்கிறது. அதே போல குமாரன்
சர்வ வல்லவரும் சர்வ வியாவியும் சர்வத்தை அறிந்தவராகவும் இருக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவரும் சர்வ வியாவியும் சர்வத்தை அறிந்தவராக இருக்கிறார். இந்த யுனிக்னஸ் வந்து இந்த மூவருக்குள்ளும் இருக்கிறது. அதாவது ஃபாதர் இஸ் அ ஓம்னி பொட்டன்ட், ஃபாதர் இஸ் அ ஓம்னி பிரசன்ட், ஃபாதர் இஸ் அ ஓம்னீசியன். தி சேம் அப்ளைஸ் டு தி சன் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி பிரசன்ஸ் அண்ட் ஓம்னீசியன். தி சேம் ஆல்சோ அப்ளை டு தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி பிரசன்ட் அண்ட் ஓம்னீசியன். ஆகவே மூவரும் தனித்தனியாக நபராக இருந்தாலும் ஒருவராக தேவனுக்குள் இருக்கிறதுனால தேவத்துவத்தின் அடையாளமாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பண்டல் தேவனாகிய ஒருவரை, அதனால் தான் வேதாகமும் தேவத்துவம் என்ற சொல்லிலே அழைக்கிறது. இதை ரோமர் 1:20 கொலோசியர் 2:9 நாம் படிக்கிறோம். அதாவது மூவராகிய ஒருவர் தேவனாக இருக்கிறார் என்று பார்த்தோம் இல்லையா, அதை குறிக்கும் ஒரே ஒரு சொல் காட் ஹெட், தேவத்துவம், தேவன் பிளஸ் தத்துவம், தேவத்துவம். அப்படின்னா தேவன் எப்படி இருக்கிறார் என்று விளக்கம் தான் அது, அவ்வளவுதான். ஆகவே தேவத்துவம் இந்த சொல்லுக்குள்ள தேவன் ஒருவராய் மூவராக செயல்படுகிறார் என்ற கருத்து இந்த பைபிளில் நிறைவாக நாம் படிக்கிறோம். இது கடினமான ஒரு கருத்து, விளங்கிக் கொள்வது ரொம்ப ஆபத்தானது. தவறாக புரிந்து கொண்டால் அது நரகத்துக்குரியதாக இருக்கும். எனக்கு தெரிந்து இந்த 3 விஷயங்களையும் ஆளுக்கு ஒரு முனையில் பிடித்து கொண்டு யானையினுடைய காலை தடவிய பார்வையற்ற ஒருவர் தூண் என்று சொன்னார். யானையின் வாளை பிடித்த ஒருவர் பெரும் தொடப்பம் என்று சொன்னார். யானையினுடைய காதை தொட்ட ஒருவர் அது பெரும் முரம் என்று சொன்னார். அந்த மாதிரி அதனுடைய வயிற்றை தடுவின ஆள் இது ஒரு மதிர்ச்சிவர் என்று சொன்னாராம். இந்த 4 பேருக்கும் பார்வை இல்லை. அது மாதிரி வேதவசனத்தை போதிக்கிற மக்கள் அவர்களுடைய அபிப்பிராயங்களை அவங்க சார்ந்தவங்களோடு சேர்ந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு யார் என்ன போதித்தாங்களோ ஆரம்பத்தில் அதன் கீழே நிற்கிறாங்க. சொந்தமாக அவர்கள் படித்து உணர்வதற்கு இடமில்லாமல் போனாங்க. யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு நடக்கிற கிளிப்பிள்ளைகள் அவர்கள். ஆனால் நாமும் தேவ வசனத்தை பகுத்து போதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:15 தேவனை பற்றிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மகா மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 3:16 படிக்கிறோம். ஆகவே தேவனை பற்றிய அந்த ரகசியம், அந்த மிஸ்ட்ரியை புரிந்து கொள்வது நாம் யாவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்று படித்திருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8:24 இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்காத யூதர்களை பார்த்து நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று சொன்னார். இந்த சாவு சரீர மரணத்தை பற்றியதல்ல, ஆவிக்குரிய மரணம். அதாவது ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் அடைந்தானே அந்த முதல் மரணம், அது ஆவிக்குரிய மரணம். அதுக்கு பிறகு சரீரத்தில் 930 பொறுத்து ஆதாம் 2வது செத்தார், அது வந்து சரீர மரணம். இயேசு தம்மை விசுவாசிக்காத யூதர்களுக்கு சொல்கிறார், நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று சொன்னார். இதை நம்ம விளங்கிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அந்த யூதர்கள் புரிந்து கொள்ளாமல் போனதுனால அவரை சிலுவையில் அறையும்படியாக, அவரை வேசியின் மகன் என்று சொல்லி பிலாத்தின் இடத்துல அவரை சிலுவையில் அறையும்படி கேட்டுக்கொண்டு இயேசு சிந்திய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று கேட்டுக்கொண்ட மக்கள். அதனால் தான் அவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்தனிடத்தில்
அவருடைய வாழ்நாள் காலத்தில் மக்கள் கேள்வி கேட்டபோது அவர் யார் என்று தன்னை குறித்து சொன்னார். அதில் ஒன்று யோவான் 10:30 கவனிங்கள், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லலை, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அதே போல யோவான் 14:9 பிலிப்பு எங்களுக்கு பிதாவை காண்பியும் என்று கேட்டபொழுது இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எப்போதுமே பிதாவோடு தான் தன்னை ஒப்பிட்டு பேசுகிறார். அதை நீங்கள் விளைக்கணும். ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்துகிற ஒருவராக இருக்கிறார், பரிசுத்தாவை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒருவராக இருக்கிறார். ஏனென்றால் வானத்திலிருந்து இறங்கினவர் அவரே, அவரே பூமியில நம் எல்லாருக்காகவும் சிலுவிலை மறித்திருக்கிறார். இதை குறித்து ஒரு முடிவுரையாக யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், மூவர்னா மூணுன்னு தான் அர்த்தம், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. பிதா, வார்த்தை என்பது இயேசு, பரிசுத்தாவி, இங்கே மூன்று வார்த்தைகளை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த மூவரும் தனித்தனியாக இருந்தாலும் ஒருவராக இருக்கிறார்கள். பாருங்கள், பரலோகத்திலே சாட்சியுள்ளவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, கவனிங்கள், இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இம்மூவரும் ஒன்றாய் இருந்ததனால்தான் அவரை நாம் தேவன் என்று சொல்கிறோம். காட் இஸ் ஒன், இட் இஸ் த்ரீ பர்சனாலிட்டி. ஒருவராகிய தேவன் மூவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்தில் அழைத்த போது அவர்களுக்கு இந்த கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். உபாகமும் 6:4 இதை கவனித்து பாருங்கள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். லிசன் இஸ்ரேல், அவர் லார்ட் அண்ட் காட் இஸ் ஒன். கர்த்தராகிய தேவன் ஒருவர். இந்த போதனையின் கீழ்தான் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ், இந்த 10 கட்டளைகளை படிக்கும்போது நான் உன் கடவுள் அல்லது நான் உன் தேவன் என்று தான் முதல் கட்டளை தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். ஒருவராகிய தேவன் மூவராக செயல்படுகிறார் என்ற இந்த கருத்தை பழைய ஏற்பாட்டின்படி நடக்கிற யூதர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அடுத்தது கிறிஸ்தவ மார்க்கம் உருவாகி 600 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இஸ்லாம் தேவன் ஒருவரே என்று போதித்தாலும் அவர்களுக்கு வார்த்தையாகிய குமாரனை பற்றியோ பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை பற்றியோ அவர்களுக்கு விளங்காது. அதாவது இஸ்லாம் பிலீவ்ஸ் தெர் இஸ் ஒன்லி ஒன் காட் அண்ட் தி டினை த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வேறுபாடை நீங்கள் விளங்கணும். யூதர்கள் தேவன் ஒருவர் என்று சொன்னார்கள், இஸ்லாமியர்கள் தேவன் ஒருவரே என்று சொன்னார்கள். ஆனால் கிறிஸ்தவம் ஒருவராகிய அந்த தேவன் மூவராக பிதா என்றும் குமாரன் என்றும் ஆவியானவர் என்றும் அறியப்பட்டிருக்கிறார். இந்த அற்புதமான இந்த செய்தியை கேட்ட நீங்கள் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, கலங்கக்கூடாது. மாறாக இந்த வசனங்களும் இதில் சொல்லப்பட்ட கருத்தின் முறையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். காரணம் என்னென்னா, கிறிஸ்தவத்தில் யெகோவா சாட்சிகள் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்து பிரேக் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த புதிய ஏற்பாட்டு சபை, கிறிஸ்துவின் சபை என்று சொல்கிற ஆளுங்கள்லாம் அந்த யெகோவா சாட்சிகளுடைய போதனையே இன்ன வரைக்கும் போதிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் பிதா மட்டுமே என்று போதிப்பார்கள். இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் இயேசு மட்டுமே என்று போதிக்கிறார்கள். பெந்தகோஸ்த் சபைகள் பரிசுத்தாவி மட்டுமே என்று போதிக்கிறார்கள். தேவன் ஒருவரே, பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்தாவி என்றும் அறியப்பட்டிருக்கிறார். ஆகவே தேவன் ஒருவராக இருந்தாலும் மூவராக இருக்கிறார். இதுதான் செய்தி. இதை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம்.
மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, தேவனை பற்றிய அறிவு அற்ற சமுதாயத்தில் மத விஷயத்தில் நாங்கள் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு விசுவாசத்தினாலே உமது வார்த்தைகளை புரிந்து கீழ்ப்படிந்து வாழும்படி எங்களுக்கு உதவி செய்தரலும். எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ணாமலும் எழுதப்பட்டவைகளை குறித்து தவறாக புரிந்து கொள்ளாமலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டாரலும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?